ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்தில் தான் அங்கே போயிட்டுருக்கோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட பில்டிங் பார்க்குறதுக்கே வேற லெவல் இருந்துச்சு. சரி, நம்ம இப்போ அதை தாண்டியும் வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி பன்பாட்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கடையோட பேர் அரஃபா பிரியாணி. நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அது கூடவே நம்ம சைடிஷ்க்கு சிக்கன் லாலிபாப் மசாலா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாலிபாப் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் சூடாக ஆகிட போதுன்னு சொல்லி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க லாலிபாப்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரேவி ஸ்டைலாக இருந்துச்சு. சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறி இருந்துச்சு. நான் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து பைட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம இந்த கிரேவி வாங்கினதுக்கு முக்கியமான காரணம்னா பன் பரோட்டாவில் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். பன் பரோட்டாவும் வந்துச்சு. சரி, இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பேருக்கு ஏற்ற மாதிரியே பரோட்டா நல்லா பன்னு சைஸில் தாங்க இருந்துச்சு. அதை என்ன பண்ணணும்னு நம்ம எடுத்து கொஞ்சம் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த குழம்பையும் நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பரோட்டா சாப்பிட்றதுக்குன்னு இருக்க அந்த தனி ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல சிக்கன் எடுத்தாச்சு, அது நடுவில் பரோட்டாக்குள்ளே வச்சு நம்ம வாங்கின அந்த லாலிபப் கிரேவியில் அதை ஒரு மூணு டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே பொறுமையாக வாயில் வச்சு கண்ணை மூடும்போது அந்த டேஸ்ட் இருக்க பாருங்கள். அல்டிமேட், அது அடிச்சுக்க வேறு டிஷ்ஷே கிடையாது. படத்தில் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா சொல்கிற மாதிரி தான் அடி போலி அந்த மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட். நம்ம அது மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பில்லை செட்டில் பண்ணிட்டு அங்கே கிளம்பி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். Thank you.